யாழ் பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாகத்தின் பொறியியல் பீட கட்டட தொகுதி பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. பலாலி சர்வதேச விமான நிலையமாக தரப்படுத்தப்பட உள்ளது. இந்தியா மலேசியாவிலிருந்து வரும் விமானங்களை நாங்கள் இங்கு தர இறக்க முடியும். ஏனெனில் நாங்கள் இதனை அபிவிருத்தி செய்யவுள்ளோம். எனினும் நாங்கள் குறித்த எல்லையை கடந்து செல்ல மாட்டோம். அதன் காரணமாக நாங்கள் நிலம் ஒன்றை கொள்வனவு செய்ய வேண்டிய தேவையுள்ளது. ஆனால் தற்போதுள்ள காணிகளில் இரண்டு கட்டங்களாக இந்திய அரசாங்கம் எமக்கு உதவி செய்ய உள்ளது. இதேபோன்று காங்கேசன் துறை அபிவிருத்தி செய்யப்பட்டு துறைமுகமாக விஸ்தரிக்கப்பட உள்ளது. இவை இரண்டும் பாரிய இடங்கள். காங்கேசன் துறை சீமேந்து ஆலையை அகற்றி அந்த பகுதியில் சிறு கைத்தொழிலை விஸ்தரிக்கவும் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தையும் மேம்படுத்த எதிர்பார்க்கின்றோம். மற்றொரு திட்டம் பரந்தனில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. ஐஸ் சேமிப்பு நிலையங்கள் மற்றும் ஐஸ் ஆலையை ஆரம்பித்து நாடு பூராகவும் விஸ்தரிக்க எதிர்பார்த்துள்ளோம். முதலாவது நிலையம் தமுள்ளையிலும் மேலும் சில இந்த பகுதியிலும் நிர்மாணிக்க எதிர்பார்த்துள்ளோம். தேங்காய் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு பாரிய நிலப்பரப்பை எதிர்பார்த்துள்ளோம். தென்னை மரங்கள் கம்பஹா மற்றும் குருநகல் ஆகிய மாவட்டங்களில் இருந்தே வருகின்றன. அதை மேலும் சில பகுதிகளுக்கு பதிலீடாக்க வேண்டும். And in Kurunagala, we have to replace them in other areas.